करुणासागरम शांतम अरुणाचलवासिनम श्री शेषात्री गुरुमंते ब्रह्मीभूतम तपोनित्यम உலக மகா சத்குரு ஸ்ரீ சேஷாத்ரி சுவாமிகள் திருவடிகளே சரணம். குருஜி திரு கேவிஎல்என் சர்மா அவர்களுக்கு நமஸ்காரம். குரு அம்மா அவர்களுக்கு நமஸ்காரம். நமஸ்காரம் டு ஆல் டிவோட்டர்ஸ். எங்களுக்கு உலக மகா சத்குருவை வழிகாட்டியவர் குருஜி திரு கேவிஎல்என் சர்மா அவர்கள். அவரை என் குழந்தை பிறந்து ஒரு 2 வயசில் அம்மா வந்து அவனோட ஜாதகத்தை காட்டுறதுக்காக எடுத்துகிட்டு போயிருந்தாங்க. அப்போ எங்களோட ஜாதகத்தையும் அவங்க எடுத்துகிட்டு போயிருந்தாங்க. தட் வாஸ் இன் மிட் ஆஃப் 92-93. அப்போ வந்து சார் வந்து இந்த பேரண்ட்ஸ் எங்கள் 2 பேரோட ஜாதகத்தையும் பார்த்துட்டு சாருக்கு நம்ம யாருன்னே தெரியாது. அப்போ அவங்க சொல்லியிருக்காங்க, இவங்க இருவருமே திரை மறைவில் வேலை பார்ப்பவர்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ அது வந்து எங்களுக்கு ரொம்ப ஆச்சரியத்தை கொடுத்தது. எப்படி சார் இவ்வளோ கரெக்டாக சூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் நாங்கள் 2 பேரும் பர்சனலாக சாரை ஒரு நாள் மீட் பண்ணுறதுக்காக அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு போனோம். அப்போ வந்து சாருக்கும் எங்கள் மேலே ஒரு பிரியம் ஏற்பட்டு, நீங்கள் முதல்ல திருவண்ணாமலைக்கு போயிட்டு வாங்களே 2 பேரும், இதுக்கு முன்னாடி போயிருக்கீங்களான்னு கேட்டார். இல்லைன்னு சொன்னோம். ஒரு வாட்டி போயிட்டு வாங்க, குழந்தைய அழைச்சின்னு போயிட்டு வாங்க அப்படின்னு சொன்னேன். அப்போ நாங்கள் குழந்தை பௌர்ணமி அன்னைக்கு போகணும்னு சொன்னேன். அந்த டைமெல்லாம் இப்போ இருக்கிற மாதிரி வசதி கிடையாது, ஒரே இருட்டாக இருந்தது. அப்போ சார் சொன்னாங்க, அவங்களுக்கு ரொம்ப அபூர்வமான மிரக்கல்ஸ் எல்லாம் அங்கே நடக்கும் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அந்த பௌர்ணமி அன்னைக்கு நடக்க சொன்னாங்க. ஏர்லி மார்னிங் 3:00 நடக்க ஆரம்பித்தோம். இருட்டாக இருந்தது. அப்போ சார் சொன்ன மாதிரி அதிசயங்கள் எல்லாம் நாங்கள் உணர்ந்தோம். அது என்ன அதிசயம்னா, சார் சொன்னார் ஒரே ரோஜாப்பூ வாசனை அடிக்கும், சந்தன வாசனை அடிக்கும், மல்லிப்பூ வாசனை அடிக்கும். ஏன்னா சித்தர் பெருமக்கள் அதை சுற்றி அப்பிரதட்சிணமாக நடந்துன்னு வராங்க. நீங்கள் வந்து லெஃப்ட் ஓரமாக நடந்துன்னு போங்க, அவங்க அப்பிரதட்சிணமாக ரைட்டில் நடந்துன்னு வராங்கன்னு சொல்லணும்னா, அந்த அத்தனை உணர்வுகளையும் நாங்கள் அனுபவித்தோம். சேஷாத்ரி சுவாமிகள் ஆசிரமம் வாசலில் தான் தொடங்க சொன்னாங்க. அங்கேருந்து தொடங்கி நடந்துருந்தாங்க. அது வந்து எங்களுக்கு சார் மேலே இன்னும் மிகப்பெரிய ஈடுபாட்டை ஏற்படுத்தியது. அதன் பிறகு ஒரு நாள் வழக்கமாக என்னோடய கணவர் ரொம்ப பிஸியாக இருந்ததுனால லேட் நைட் தான் வருவார். ஸோ அன்றைக்கி நானும் என் குழந்தையும் சுவாமி ரூமில் படுத்துட்டு இருந்தோம். அப்போது கதவு ஜன்னல் திறந்திருந்தது. உடனே ஏதோ ஒரு உருவம் தெரிஞ்ச மாதிரி எனக்கு தோணுச்சு. அப்போது நான் பயந்து போய் ஜன்னலை சாத்திட்டேன். சாத்தின உடனே பெல் சத்தம் கேட்டுது. உடனே இவர் வந்தோடனே நான் சொன்னேன், இந்த மாதிரி எதுவும் யாரும் உருவம், நாங்கள் வந்து 5வது மாடியில் வசிக்கிறோம் டி நகரில். அப்போ அந்த அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கிறச்ச எப்படி 5வது மாடியில் ஒரு உருவம் தெரியும்னு சொன்னேன். அப்படின்னு சொன்னோன்னா இவருக்கு குருநாதர் மேலே இருந்த பக்தினால குருநாதர் கூட ஒரு வேலை வந்திருக்கலாமோ பார்த்துருக்கலாமோ அப்படின்னு அவர் தோணிட்டு உடனே அந்த ஜன்னலை திறந்து விட்டாங்க. திறந்து விட்டுட்டு ஒன்றும் தெரியலங்க. அப்போ நம்ம என்ன பண்ணிடும், படுத்துட்டோம், குழந்தையும் படுத்துட்டோம். அப்படியே படுத்த சித்த நாளைக்கெல்லாம் நாங்கள் தூங்கி போனப்போ குழந்தைய டக்குன்னு அந்த இடத்துல பக்கத்தில் இல்லை. பார்த்தா அது அப்படியே தவழ்ந்து போய் அப்போ தான் அதுக்கு பேச்சு வந்திருக்கு. சுவாமி உள்ளன்றதுனால அந்த பக்கத்தில் குருநாதர் போட்டு தாத்தா தாத்தா தாத்தான்னு சொல்லிட்டு சித்து. உடனே எங்களுக்கு ரொம்ப இதுவாக இருந்தது. உடனே ஒரு விபூதி வாசனைங்க, அது இப்போவும் எங்களால் உணர முடியுது. அப்படி ஒரு தெய்வீக உணர்வு அந்த நேரத்தில். அது எப்படி இருக்குன்னு டிபோட்டிஸ் எல்லாருக்குமே தெரியும், அந்த உணர்வு எப்படி இருந்திருக்குங்கிறது. ஏன்னா நீங்கள் ஒவ்வொருத்தருமே அப்படிப்பட்ட உணர்வுகளை அனுபவிச்சிருப்பீங்க. அப்போது அப்படி வந்து அப்போ மனசோட ஈடுபாடு எவ்வளவு தூரம் குருநாதர் கிட்ட ஈடுபட முடியுன்றதை நீங்கள் புரிஞ்சிருப்பீங்க. அப்போது சார் வந்து அப்போ தான் பிருந்தாவனம் சக்தி பீட சிலையோடு அருகே அமைந்துள்ள மாடம்பாக்கம் 11 சித்தர் சக்தி பீடத்தை துவங்க ஆரம்பிச்சிட்டாங்க. மிகப்பெரிய டிவோட்டிஸ் எல்லாருடன் சேர்ந்து நாங்களும் ஒரு சின்ன ஒரு குட்டி கல்லா அதில் சேர்ந்துடணும். அப்போது அப்படிப்பட்ட ஒரு குருநாதரை எங்களுக்கு வழி காமித்த எங்கள் சூலகுரு
திரு கே வி லன் சர்மா அவர்களுக்கு என்னுடைய நன்றிகளை தெரிவிக்கிறேன். அவர் வழிகாட்டிய உலக மகா சத்குருவை பற்றி சொல்ல இருக்கேன். அந்த சத்குரு நம்மளுடைய வாழ்க்கையில ஏற்றங்கள் இறக்கங்கள் சமநிலை எல்லாத்துக்குமே பக்குவப்படுற மனசையும் புத்தியையும் நம்மளுக்கு கொடுத்து எப்படி பிரச்சனைகளை எதிர்நோக்கிற பலத்தையும் அவர் கொடுக்குறார். நம்ம எத்தனை கோவிலுக்கு போனாலும் நம்ம கோவில் 15 சித்தர் சக்தி பீடத்துக்குள்ள வர்ற ஒரு ஆனந்தம் வேற எங்கேயுமே ஏற்படுறதில்லை. என்னன்னா, நீங்க as soon as you enter the temple, அந்த ஷ்ரைன், அந்த டீட்டியோடைய அந்த கிரேஸ் அப்படியே பட்ட உடனே உங்களுக்கு ஒரு அமைதி கிடைக்கும் பாருங்க. அது நான் சொல்ல வேண்டாம், அது உள்ள வந்த ஒவ்வொருத்தரும் அனுபவிச்சிருக்காங்க. அந்த குருநாதரை சுத்தி வரும்போதும், அந்த லலிதா பரமேஸ்வரிய சுத்தி வரும்பொழுதும், ராஜகாளிய சுத்தி வரும்பொழுதும், அந்த 15 சித்தரை சுத்தி வரும்பொழுதும் என்ன ஒரு அமைதி, என்ன ஒரு தைரியம் மனசுக்கு. இப்படி காத்தால நம்ம சாப்பிடாம கோவிலுக்கு போவோம், ரொம்ப வாடி போயிருக்கோம், மனசு உடம்பு எல்லாமே தளர்ந்து போயிருக்கோம். ஆனா அந்த கோவில் பிரதட்சணம் பண்ணிட்டு வரச்ச எப்படி அப்படி ஒரு சக்தி நம்ம உடம்புக்குள்ள வரும்னு நமக்கே தெரியாது. 15 சித்தர் சக்தி பீடத்தை பத்தி சொல்லும் பொழுது, நம்மளுடைய 15 சித்தரை பத்தின தியான செய்யுளை சார் எனக்கு எழுத சொன்னாங்க. அதற்கு முன்பு குருநாதரோட போற்றியையும் எழுத சொன்னாங்க. அந்த போற்றியை நான் எழுதின பிறகுதான் என்னுடைய எழுத்துக்கே ஒரு அரிச்சுவடியும் ஒரு துவக்கமாகவும் அது அமைஞ்சது. அப்பேற்பட்ட போற்றி அது. அதை எல்லாரும் அதை சொல்லி அனுபவிச்சிருப்பீங்க. அப்படி ஒரு பாக்கியத்தை எனக்கு சார் கொடுத்தாங்க. அதே மாதிரி அந்த தியான செய்யுளுக்கு சார் வந்து ஹெக்கின் பாதம்ஸ் சைவ சித்தாந்த கழகத்திலேருந்தெல்லாம் கொடுக்கப்பட்ட புத்தகங்களை வச்சு நீ இதுலேருந்து ஒரு அவங்களுடைய லைஃப் ஹிஸ்ட்ரியை எடுக்கணும், அது வந்து 2 பேஜுக்கு மிகாமல் இருக்கணும் அப்படின்னு A4 சைஸ் பேப்பரில் அவ்வளோ பேஜு அந்த 2 பேஜுக்கு மிகாமல் இருக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. தியான செயலையும் நீ தான் எழுதணும்னு சொன்னாங்க. அதையெல்லாம் எழுத வைத்து அந்த புக்கை வெளிவர வச்சு அந்த பெருமை எல்லாமே எங்கள் குருஜி திரு கே வி லன் சர்மா அவர்களையும் எங்கள் உலக மகா சத்குருவையும் சார். ஏன்னா இப்போ நினச்சா கூட அதெல்லாம் எப்படி பண்ணோன்னு தோன்றுது. அந்த 15 சித்தர்களை பற்றி நீங்கள் சொல்லும் பொழுது நான் மட்டுமல்ல, பத்மா அக்கா சொன்னாங்க ஒரு கிறிஸ்தவ பெண்ணுக்கு திருமணம் ஆகியது அப்படின்னு சொல்லிட்டு. நோ கேஸ்ட், நோ க்ரீட், நத்திங், ஒன்லி சரண்டர்னஸ் டு த ஆல் மைட்டி. அதை நம்ம பண்ணினா அதோட பலன் எப்படி இருக்கும் என்பதை நீங்கள் ஒவ்வொருத்தரும் அனுபவிக்கணும். எங்களுடைய கோவில் போல எத்தனையோ மிகப்பெரிய பாடல் பெற்ற ஸ்தலங்கள் எல்லாம் இவ்வுலகில் இருந்தாலும் எங்கள் கோவில் கிடைக்கிற ஒரு மன நிம்மதியும் ஒரு தைரியமும் வாழ்க்கையுடைய மேன்மையும் வேற எங்குமே கிடைக்க முடியாது. அதை நீங்கள் எல்லாரும் அனுபவிக்கணும். அதுக்கு சேலையூர் அருகே அமைந்துள்ள மாடம்பாக்கம் 15 சித்தர் சக்தி பீடத்துக்கு நீங்கள் வரணும்னு பணிவோடு கேட்டுக்கிறேன். ஏதாவது என் பேச்சில் தவறு இருந்தால் மன்னிக்கணும். தேங்க்ஸ் ஃபார் கிவிங் த ஆப்பர்ச்சுனிட்டி குருஜி குரு அம்மா, அண்ட் தேங்க்ஸ் ஃபார் த வெப்டி ஸ்ரீ வினோ அண்ட் ஸ்ரீமதி கங்கா வினோ. தேங்க்யூ.